தமிழகத்திலே எல்லாமே பொய் பித்தலாட்டம். நாம் தான் பார்த்தோமே மலேசியாவில் பேராசிரியர் ராஜேந்திரன் தெளிவாக திருமாவளவனுக்கு என்ன எடுத்து சொன்னார், அந்த குப்பைகளை தமிழ்நாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள், இங்கு வந்து கொட்ட வேண்டாம் என்று. அந்த அளவிற்கு செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழகத்தை இழிவுபடுத்துகின்ற நம்முடைய கௌரவத்தை குலைக்கின்றவர்கள்தான் இன்று திரு ஸ்டாலின் அவர்கள் உடன் இருப்பவர்கள். நாம் ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம். எந்த விதத்தில் ஐயா நீங்க மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் இது போயிடும் அது போயிடும் இப்படித்தான் சொன்னீங்க, அதுவும் இந்த ஊரில் உலகத்திலேயே முழு பொய்யன் ஒருத்தர் உண்டு, பா சிதம்பரம்னு பேரு. அவர் 2014 தம் மகனுக்கு ஓட்டு கேட்கும் போது சொல்றாரு, மோடி வந்தா மன்ரேகா கம்மா வெட்டு வேலை நின்று போன்னு கம்மா வெட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தாய்மார்களிடம் போய் பொய் சொன்ன பொய்யர்களின் கும்பல் நமக்கு எதிராக இருக்கின்ற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நாம் இந்த யாத்திரையின் மூலமாக நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை சோதரர் திரு கே அண்ணாமலை அவர்கள் பிரதானமாக இரண்டு விஷயங்களை வலியுறுத்தி செல்ல இருக்கிறார்கள். ஒன்று, தமிழ் என்கின்ற பெயரால் தமிழை தமிழகத்தை தமிழனை வஞ்சித்த கூட்டம் இந்த திராவிட கும்பல். திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லுகின்ற கூட்டம் என்ன, 1967 முன்பாக தமிழை படிக்காமல் 6வது வகுப்பிற்கு யாரும் வர முடியாது, அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு பேரு. ஆனா துரதிருஷ்டவசமா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வரேன், உடனே ஹிந்தி படிக்க வேண்டான்னு மூடிட்டாங்க. எல்லா ஹிந்தி வாத்தியாருக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸுக்கு போனீன்னு. ஆனால் தமிழை இவர்கள் வளர்த்தார்களா, யோசித்து பாருங்கள். ஹெச் ராஜா சொல்றாங்கிறதுக்காக ஏற்கும் வேண்டாம், அல்லது ராஜா சொல்றாங்கிறதுக்காக மறுக்கும் வேண்டாம். இன்று சமூக வலைதளங்கள், இந்த சமூக வலைதளங்களிலே ஒரு வாழ்த்து சொல்லுவதாக இருந்தாலும் ஒரு செய்தியை அனுப்புவதாக இருந்தாலும் தமிழை தமிழிலே டைப் பண்றதுக்கு தமிழனுக்கு இன்னைக்கு அருகதை இல்லை, இங்கிலீஷில் அடிக்கணும். யோசிச்சு பார்க்கணும், தமிழை வெறும் பேச்சு மொழியாக இன்று கொண்டு வந்து விட்டது இந்த திராவிடியன் ஸ்டாக். மெல்ல தமிழ் இனி சாகும் என்று இந்த தமிழகத்திலே 55 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம், தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு டைப் படிக்க கூட செய்தி எழுத தமிழ் இல்லை. ஆனால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருக்கிறார், எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்களிலும் 26 மொழிகளையும் படிக்கலாம், அதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும். இதை விட தமிழுக்கு சேவையின் தாய், தமிழுக்கு சேவை செய்த முதல் மகன் தலைமகன் நரேந்திர மோடி தவிர வேறு யாரும் கிடையாது. நீங்கள் யார், தமிழுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள், தமிழை வைத்து நீங்கள் வளர்ந்தீர்கள். ஆனால் ஆன்மீகமும் தேசியமும் தான் தமிழை வளர்த்தது. ஆகவே தமிழ் மொழியை வைத்து வயிறு வளர்த்த ஒரு திராவிடியன் ஸ்டாக்கு, திராவிடியன் மாடல் ஆட்சிக்கு மக்களிடையே ஏற்கனவே இருக்கிறது. அது மாசுபடிந்த மாணிக்கம் போல் மங்கி போய் தெரிகிறது. நீரு பூத்த நெருப்பு என்பார்கள். இந்த திராவிடியன் ஸ்டாக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக மக்களுக்கு இருக்கின்ற கோபம் நீர் பூத்த நெருப்பு போல் இருக்கிறது. அதை மாற்றி நெருப்பை கணரச் செய்து திராவிடியன் ஸ்டாக் அடியோடு அழிக்கப்படுகின்ற நேரத்தை நோக்கி நாம் இன்று நடைபயணம் துவங்குகிறது. வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நன்கு துவங்கப்பட்ட ஒன்று பாதி முடிந்து போனதற்கு சமம் என்று இன்றே நம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய இலக்கிலே பாதி வெற்றி பெற்றுவிட்டார் என்று நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். யாத்திரை முடியும் பொழுது 100% வெற்றி நம் கையிலே இருக்கும்.